Welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான மாங்கோ குல்ஃபி. இதுக்கு தேவையான பொருட்கள் 10 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, பால் 1 லிட்டர். நான் இன்னைக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்க பாக்கெட் பால் வாங்குறதா இருந்தா ஃபுல் கிரீம் மில்க் வாங்கிக்கோங்க. சுகர் 200 கிராம், 2 பெரிய சைஸ் மாம்பழம், கொஞ்சமாக முந்திரி இல்லைனா பாதாம், கல்லருக்காக மஞ்சத்தூள். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்க மாம்பழத்தை 2-3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். அடுத்து தான் நம்ம பால் காய்ச்ச போகிறோம். அதுக்காக ஒரு திக்கான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம பாலை சுண்ட வைக்க போகிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பால் நல்லா கொதிச்சு பொங்குற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு நம்ம பாலை கொதிக்க விடுறதுனால பால் ஆட வருது. அதை நம்ம அந்த பால் கூடயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். பால் குறைய குறைய சைட்லலாம் ஆட ஃபார்ம் ஆகும். அதையும் அப்படியே எடுத்து பாலோடையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சுண்ட ஆரம்பிக்கிறப்பவே நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நான் எடுத்திருக்க 10 ஏலக்காவை இடிச்சிட்டு அந்த பவுடர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே ஏலக்காய் போடுறதுனால பாலில் ஏலக்காயோட ஃப்ளேவர் செம்மையாக தெரியும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது குல்ஃபியோட கலர். அதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்து தண்ணியில் கரைச்சி பாலில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் வீட்லேயும் குங்குமப்பூ இருக்காது, அதனால மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். பாலில் மஞ்சத்தூள் வாசனை வராது. அடுத்ததாக பால் 1 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவு வரப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பால் இப்படி தான் இருக்கும். நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் என்னோட 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலுக்கும் கம்மியாயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியும் போதுமானது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னோட நட்ஸை போட்டுக்கிறேன். நம்மளோட மெயின் ஐட்டம் ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். அடுத்ததான் மாம்பழத்தை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துக்கலாம். அதோட தோலை ரிமூவ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண மாம்பழத்தையும் நம்மளோட பாலையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஸ்மூத் அண்ட் க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்சர் ரெடி ஆயாச்சு. இதை இப்போ நம்ம கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பேப்பர் கப்ஸ் இருந்துச்சு, ஸோ அதனால நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது டைரெக்டாக சாப்பிட்றப்பவே பயங்கர டேஸ்டாக இருக்குது. வீடியோ கவர் பண்ணுறதுனால பல்ல கடிச்சிட்டு இதை கப்புக்கு மாற்றுறேன், இல்லைன்னா எல்லாத்தையும் நேரம் காலி பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டாக அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். 7-8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். எயிட் ஹார்ஸ் கழிச்சு நான் இதை டேஸ்ட் பார்க்க போகிறேன். சீரியஸாக இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாம்பழம் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.